Hello guys, how are you? Welcome back to our channel rajasekarbalaedu. 12th passing out students அவங்களுக்கான ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் நம்ம சேனல் வந்து இந்த வீடியோல இருந்து ஆரம்பிக்குது. வீடியோ சீரிஸ் 1 இது. அதாவது இந்த வருஷம் 12th எழுதிட்டு எக்ஸாம் எழுதிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து இந்த மாசம் முடிஞ்சிர போகுது. சோ அவங்க வந்து காலேஜ்ல ஜாயின் பண்ண போறாங்க. சோ அவங்களுக்கான ஒரு எந்தெந்த டிகிரிஸ் இருக்கு, எதுல ஜாயின் பண்ணலாம், என்ன பண்ணணும், என்ன என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும், என்ன ஸ்காலர்ஷிப் அவைலபிள், இது மாதிரியான எல்லா டீட்டெயில்ஸும் தொடர்ந்து நம்ம சேனல்லேருந்து வீடியோவாக வரப்போகுது. இது வந்து ஃபர்ஸ்ட் வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய லிஸ்ட் வந்து என்னென்னா, லிஸ்ட் ஆஃப் ஆல் இண்டியா என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் ஃபார் ஹையர் ஸ்டடீஸ். அதாவது 12th முடிச்சுட்டு நீங்கள் ஹையர் ஸ்டடீஸ் காலேஜில் படிக்கணும் அப்படிங்கிறதுக்கான என்னென்னலாம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத வேண்டியிருக்கும். ஆல் இண்டியா லெவலில், இந்தியா லெவலில் நீங்கள் அந்த எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணுறப்ப இந்தியாவில் எந்த காலேஜில் வேணால் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். நீங்கள் எந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு எந்தெந்த காலேஜ் இருக்கோ அங்கே வந்து இங்கே அப்ளை பண்ணி பண்ணலாம். அந்த ஆல் இண்டியா லெவலில் இருக்கக்கூடிய டோட்டல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் என்னென்ன அப்படிங்கிற டீட்டெயிலாக இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எண்ட் வரைக்கும் பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா பார்த்துட்டு ஒரு கமெண்ட்ஸ் கொடுங்க. ஸோ இதுதான் லிஸ்ட் ஆஃப் ஆல் இண்டியா என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் ஃபார் ஹையர் ஸ்டடீஸ் ஆஃப்டர் 12th. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன்று என்னென்னா ஜேஇஇ மெயின் எக்ஸாம். அது என்னென்னா ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் மெயின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அது வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாம் எழுதணும். பிஇ பிடெக்கு பிஆர்க்கு ஃபார் என்ஐடி ஐஐடிலாம் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணணும்னா இந்த எக்ஸாம் எழுதுனா தான் பண்ண முடியும். இது நேஷனல் லெவலில் கண்டக்ட் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸாம். இந்தியா லெவலில் ஒரு வெப்சைட் இருக்குது, அந்த வெப்சைட் போனீங்கன்னா இன்னும் நீங்கள் டீட்டெயில் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம். ரைட் சைடில் அந்த வெப்சைட் இருக்குது, அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். செகண்ட் எக்ஸாம் வந்து ஜேஇஇ அட்வான்ஸ். ஜேஇஇ மெயின் எழுதுனதுக்கப்புறம் ஜேஇஇ அட்வான்ஸ் எழுதணும். இது வந்து ஐஐடி கண்டக்ட் பண்ணக்கூடியது, ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்னு சொல்லுவாங்க. அதுதான் ஜேஇஇ ரிட்டன் எக்ஸாம். இது பிஇ பிடெக் இன் ஐஐடியில் ஜாயின் பண்ணுறதுக்காக இந்த எக்ஸாம் அவங்க கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த அட்வான்ஸ் எக்ஸாம் எழுதணும், அதனுடைய வெப்சைட் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம். தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீட் எக்ஸாம். ஓகேவா? ரொம்ப ரொம்ப பாப்புலராக இருந்துகிட்ருக்கு. இருக்கா இல்லையாங்கிற டவுட் இருக்குது. இருந்தாலும் இருக்குது அப்படிங்கிற சூழ்நிலையில் எக்ஸாம் கால் ஃபார் பண்ணி எல்லாம் அப்ளை பண்ணிட்டாங்க. இப்போ வந்து நீட் யூஜி எக்ஸாம், நேஷனல் எலிஜிபிலிட்டி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஃபார் அண்டர் கிராஜுவேட். ஓகேவா? என்னன்னா எம்பிபிஎஸ் பிஇடிஎஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா அந்த நீட் எக்ஸாம் எழுதி தான் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். இதுக்கு வெப்சைட் கீழே இருக்கு, நான் ரைட் சைடில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. அடுத்து ஏஎஃப்எம்சி ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் மெடிக்கல் காலேஜ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம். ஓகேம்மா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்ங்கிறதப்போ வந்து ஆர்மி ரிலேட்டடான மெடிக்கல் காலேஜஸ்ஸாக ஜாயின் பண்ணணும்னா இந்த ஏஎஃப்எம்சிங்கிற என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும். இது எம்பிபிஎஸ்க்கான கோர்ஸ், எம்பிபிஎஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு. ஓகேவா? அடுத்து என்ஐடி நீட் அப்படிங்கிறது, அதாவது நேஷனல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஃபார் டிசைன் அப்படிங்கிற கோர்ஸ், அந்த எக்ஸாம் எழுதுனீங்கன்னா நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டிசைன் அண்ட் அதர் டிசைன் இன்ஸ்டியூட்ஸில் ஜாயின் பண்ண முடியும். ஓகேவா? இதுவும் நேஷனல் லெவலில் கண்டக்ட் பண்ணக்கூடிய எக்ஸாம்ஸ். சிக்ஸ்த்து வந்து சிஎல்ஏடி. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நான் சொல்கிறேன், ஏன்னா மொத்தம் 33 என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்குது. ஒவ்வொரு வருஷமும் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? சிஎல்ஏடிங்கிறது வந்து காமன் லா அட்மிஷன் ரிட்டர்ன் எக்ஸாம், நேஷனல் லா யூனிவர்சிட்டிஸ் உண்டான டெஸ்ட்டு. ஸோ அது நீங்கள் லா காலேஜில் ஜாயின் பண்ணணுன்னா இந்த எக்ஸாம் நீங்கள் எழுதிக்கலாம் ஆல் இண்டியா லெவலில். அப்புறம் வந்து பிட்சாட் அப்படிங்கிறது வந்து பிர்லா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சயின்ஸ் அட்மிஷன் டெஸ்ட்டு, ஆன்லைன் எக்ஸாம் இருக்கும். பிஇ இன் பிலானி ஹைதராபாத் அண்ட் கோவாவில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இந்த எக்ஸாம் எழுதி நீங்கள் ஜாயின் பண்ணணும். ஓகேவா? இந்த எக்ஸாம் எழுதி இருக்கணும் கண்டிப்பாக, அது ஸ்கோர் வேணும். என்சிஹெச் எம்சிடிங்கிறது வந்து நேஷனல் கவுன்சில் ஃபார் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி ஜாயின்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம். ரிட்டன் எக்ஸாம் வந்து பிஎஸ்சி ஹாஸ்பிட்டாலிட்டி அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் ஜாயின் பண்ணுறதுக்கான ஒரு நேஷனல் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸாம், பார்த்துக்கோங்க. அடுத்து நைட் வந்து என்டிஏ அண்ட் என்ஏ, நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி அண்ட் நேவல் அகாடமி அப்படிங்கிற ரிட்டன் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. யூபிஎஸ்சி கண்டக்ட் பண்ணுறாங்க இந்த எக்ஸாம். ஸோ 3 இயர்ஸ் ட்ரைனிங் ஃபார் என்ட்ரிங் இன் டு ஆர்மி, இதுக்கெல்லாம் வந்து எழுதக்கூடிய எக்ஸாம் தான் வந்து என்டிஏ அண்ட் என்ஏங்கிற என்ட்ரன்ஸ் எக்ஸாம். அப்புறம் வந்து ஏஐஎம் நெட் அப்படிங்கிறது வந்து ஆல் இண்டியா மெர்ச்சன்ட் நேவி என்ட்ரன்ஸ் ரிட்டன் எக்ஸாம் பை பாரத் ஷிப்பிங் லிமிடெட், பிடெக் மெரைன் இன்ஜினியரிங், பிஎஸ்சி நாட்டிக்கல் சயின்ஸு, பிடெக் நேவல் ஆர்கிடெக்சர் அண்ட் ஷிப் பில்டிங் டெஸ்ட் அப்படிங்கிறது. இந்த கோர்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணுறதுக்கான எழுதக்கூடிய ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஆல் இண்டியா லெவலில் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஐஐஎஸ்டிங்கிறது வந்து இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஸ்பேஸ் டெக்னாலஜி, இது வந்து பிடெக்கு ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் பிசிக்கல் சயின்ஸ்க்கெல்லாம் ஜாயின் பண்ணணும்னா இந்த எக்ஸாம் எழுதி நீங்கள் ஜாயின் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அடுத்து வந்து 12th வந்து ஜேஎன்யூ ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி நியூ டெல்லியில் அவங்க ரிட்டன் எக்ஸாமாக கண்டக்ட் பண்ணுறாங்க. பிஏ ஃபாரின் லாங்குவேஜ் வந்து ஜாயின் பண்ணுறப்ப இதை முடிச்சுட்டு நீங்கள் தாராளமாக காலேஜில் அந்த கோர்ஸ் ஜாயின் பண்ண முடியும், நல்ல ஃபியூச்சர் இருக்கும். அப்புறம் சிஐஇஎஃப்எல், சிஐஇஎஃப்எல்ங்கிறது சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் இங்கிலீஷ் அண்ட் ஃபாரின் லாங்குவேஜஸ் ஹைதராபாத், அவங்க கண்டக்ட் பண்ணுறாங்க ரிட்டன் எக்ஸாம்.
கண்டக்ட் பண்ணுறாங்க. பிஏ இங்கிலீஷ் அண்ட் மாஸ் கம்யூனிகேஷன் வித் ஸ்பெஷலைசேஷன் அரபிக், ஃப்ரெஞ்சு, ஜெர்மன், ஜப்பானீஸ், ருஷியன், ஸ்பானிஷ் எல்லாம் பண்ணோன்னா இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுனீங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ண முடியும் இந்தியா லெவலில். ஐஎஸ்ஐ அப்படிங்கிறது ஒன்று இருக்குது, இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்டியூட்டு, ரொம்ப ஃபேமஸான ஒரு இன்ஸ்டியூட் இது. அவங்க கண்டக்ட் பண்ணக்கூடிய எக்ஸாம் தான் ஐஎஸ்ஐ. அது வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாமு, இந்தியன் நேஷனல் மேக்ஸ் ஒலிம்பைடு அட்வேர்னஸ் ஆர் எக்ஸாம்டட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிஎஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கல்கத்தாவில், பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் பெங்களூரில் ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த என்ட்ரன்ஸ் எழுதணும். பிஎஸ்சி மேக்ஸு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் எல்லாம் நிறைய காலேஜில் இருக்குது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில். அது இல்லாமல் இது ரொம்ப ஸ்பெஷல் பிளேஸ்மெண்ட்டு, கவலையே இருக்காது. 15th வந்து ஐஐஎஸ்இஆர் அப்படிங்கிற ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம், இந்தியன் இன்ஸ்டிடியூட்ஸ் ஆஃப் சயின்ஸ் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் பூனே, கோபால், கல்கட்டா, மொஹாலி அண்ட் திருவனந்தபுரம் ரிட்டன் எக்ஸாம். 5 இயர்ஸ் கோர்ஸ் படிக்கிறதுக்காக, பிஎஸ் எம்எஸ் டியூயல் டிகிரி இன் பயாலஜி, கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ் இதெல்லாம் ஜாயின் பண்ணுறதுக்காக இந்த எக்ஸாம் நீங்கள் எழுதலாம். அடுத்து வந்து நாட்டாங்கிறது ஆர்கிடெக்சர் கம்ப்யூட்டர் கோர்ஸ் ஜாயின் பண்ணணும்னா ஆல் இண்டியா லெவலில் இந்த எக்ஸாம் எழுதணும். த நேஷனல் ஆப்டிடியூட் டெஸ்ட் இன் ஆர்கிடெக்சர் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் வைக்கிறாங்க பிஆர்க் கோர்ஸுக்காக, ஓகேவா. 17th வந்து இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் பெங்களூரில் ஐஏஎஸ் பெங்களூர், அது வந்து ரிட்டன் எக்ஸாம் வைக்கிறாங்க. 4 இயர்ஸ் பேச்சுலர் டிகிரி இன் சயின்ஸ் படிக்கிறதுக்காக இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும். ஆல் இண்டியா ப்ரீ வெட்டினரி டெஸ்ட், வெட்டினரி சயின்ஸ்க்கு உண்டானது வந்து பிவிஎஸ்சி அண்ட் ஏஹெச் ரிட்டன் எக்ஸாம் வைக்கிறாங்க. 5 இயர்ஸ் கோர்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும் ஆல் இண்டியா லெவலில். 19th வந்து ஏஐஐஎம்எஸ் எம்பிபிஎஸ் ரிட்டன் டெஸ்ட்டு, எம்பிபிஎஸ் ஜாயின் பண்ணுறதுக்காக இல்லையா, எய்ம்ஸினுடைய ஜாயின் பண்ணுறதுக்கான ஒரு எக்ஸாம். ஆல் இண்டியா என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் ஆஃப் பிஎஸ்சி இன் அக்ரிகல்ச்சர் அண்ட் அலைடு சயின்ஸ் இன் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிஸ், ஓகேவா. அதாவது ஏஐஇஇஏ அப்படிங்கிற எக்ஸாம் எழுதுகிறப்ப இந்த இதெல்லாம் நீங்கள் பண்ண முடியும், ஜாயின் பண்ணி ஹோம் சயின்ஸ் கோர்ஸ், பயோடெக்னாலஜி இதெல்லாம், ஓகேவா. 21 வந்து அது எய்ம்ஸாக ரிட்டன் எக்ஸாம், பிஎஸ்சி ஹானர்ஸ் நர்சிங் அண்ட் பேராமெடிக்கல் கோர்ஸஸுக்கும் நீங்கள் எய்ம்ஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதலாம். பண்ணிங்கன்னா இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ண முடியும். பிஎஸ்சி ஹானர்ஸ் நர்சிங் எல்லாம் எழுதுனீங்கன்னா நல்ல ஃபியூச்சர் இருக்குன்னு சொல்லுவாங்க. 22nd வந்து யூசிஇஇடி அப்படிங்கிற ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம், டிசைன் ப்ரோக்ராமுக்கான ப்ராடக்ட் டிசைன், ஐடிசி, ஐஏஇ பாம்பே, கம்யூனிகேஷன் டிசைன், இன்ட்ராக்ஷன் டிசைன், டிசைன் ரிலேட்டடான கோர்ஸ் ஜாயின் பண்ணோன்னா இந்த என்ட்ரன்ஸ் கோர்ஸ் எழுதலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்வேர் டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட் இன்ஸ்டியூட் எஃப்டிடிஐங்கிறது, ஆல் இண்டியா செலெக்ஷன் டெஸ்ட் ஏஏஎஸ்டி கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட், ஃபுட்வேர் டிசைன் ஜாயின் பண்ணுறதுக்கான ஒரு என்ட்ரன்ஸ் டெஸ்ட் தான் இது. நான் சைடில் ரைட் சைடில் இருக்கக்கூடிய அந்த வெப்சைட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் 24th வந்து பார்த்தீங்கன்னா நெஸ்ட் அப்படிங்கிற ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம், தி நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் எஜுகேஷன் ரிசர்ச் என்ஐஎஸ்இஆர் ரிட்டன் எக்ஸாமு, 5 இயர்ஸ் இன்டெகிரேட்டட் எம்எஸ்சி கோர்ஸ் இன் பயாலஜி, கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ், மேத்தமெட்டிக்ஸ் எல்லாம் படிக்கணும்னா இதை வந்து எழுதலாம். 25th வந்து ரீஜனல் இன்ஸ்டியூட் ஆஃப் எஜுகேஷன் ஆர்ஐஇ அப்படிங்கிற ரிட்டன் எக்ஸாம், ஆர்ஐஇ சிஇஇ என்ட்ரன்ஸ் எக்ஸாம், பிஎஸ்சி பிஎட்டு, எம்ஏ பிஎட்டு 4 இயர்ஸ் கோர்ஸ், இன்டெகிரேட்டட் கோர்ஸ் படிக்கிறதுக்கு இது எழுதுவாங்க. அப்புறம் சியூசிஇடிங்கிறது வந்து சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ்க்காக காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம், இந்த தடவை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து அதை ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறப்போ இந்த கோர்ஸ் நீங்கள் எழுதி இந்த என்ட்ரன்ஸ் எழுதியே ஆகணும். அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, ஓகேவா. இந்திய தமிழ்நாடு கூட பத்து திருவாரூரில் இருக்கக்கூடிய சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் வந்து இந்த எக்ஸாம்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, காமனாக நடக்க போகுது. அதான் சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டு ரிட்டன் டெஸ்ட் இன்டெகிரேட்டடாக யூஜி பிஜிக்கெல்லாம் நடக்குது. பிஏ பிஎட்டு, பிஎஸ்சி பிஎட்டு, பிஏஎல்எல்பி, இன்டெகிரேட்டட் எம்ஏ, எம்ஏ எம்எஸ்சி, எம்எஸ்சி பிஎட்டு இதெல்லாமே படிக்கிறதுக்காக 10 சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸில் கால் ஃபார் பண்ணி போயிட்டுருக்கு. மற்ற என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் எப்போ கால் ஃபார் பண்ணுவாங்க, பண்ணிட்டாங்களாங்க டீட்டெயில்ஸ்னால் நீங்கள் அந்தந்த வெப்சைட் போய் நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்து 27th ஹியூமானிட்டிஸ் அண்ட் சோசியல் சயின்ஸ் ரிட்டன் எக்ஸாம் வந்து 5 இயர்ஸ் இன்டெகிரேட்டட் எம்ஏ கோர்ஸு இன் டெவலப்மெண்ட் ஸ்டடீஸில், எம்ஏ இன் இங்கிலீஷ் ஸ்டடீஸ்க்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஐஐடி எக்ஸாம் கண்டக்ட் பண்ணக்கூடியது, நீங்கள் ஹெச்எஸ்இஇங்கிறது வந்து மெட்ராஸ், அதை வந்து நீங்கள் என்ட்ரன்ஸ் எழுதலாம். 28th வந்து இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சோசியல் சயின்ஸ், அதாவது டிஐஎஸ்எஸ் பிஏ ஹானர் சோசியல் ஒர்க் ரிட்டன் எக்ஸாமுக்காக, 3 இயர்ஸ் பிஏ கோர்ஸ் இன் சோசியல் ஒர்க் வித் ஸ்பெஷலைசேஷன் ரூரல் டெவலப்மெண்ட்டு, இதெல்லாம் கவர்மெண்ட் செக்டரில் வந்து இம்மீடியட்டாக வேலை கிடைக்கும், நீங்கள் அந்த எக்ஸாம் எழுதுனா போய்க்கலாம். அடுத்து நிஃப்ட் 29 நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜி ரிட்டன் எக்ஸாமு, ஃபேஷன் டெக்னாலஜி டிசைன் மேனேஜ்மெண்ட்லாம் படிக்கிறதுக்கு வந்து நிஃப்ட்டு கண்டக்ட் பண்ணக்கூடிய நிஃப்ட் என்ட்ரன்ஸ் எழுதுனீங்கன்னா ஆல் இண்டியா லெவலில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். சிஏ ப்ரோக்ராம் காமன் ப்ரொஃபிஷியன்சி சிபிடி, சிபிடிங்கிறது வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் கோர்ஸுக்கான ஒரு ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட்டு நீங்கள் தான் ஐசிஐ வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க, ஓகேவா. சிஎஸ் ப்ரோக்ராம் இதெல்லாம் வந்து ப்ரொஃபஷனல் கோர்ஸஸ்க்குண்டான எக்ஸாம். சிஎஸ் ப்ரோக்ராம் வந்து இன்ஸ்டியூட் ஆஃப் கம்பெனி செக்ரட்டரிஸ் ஆஃப் இந்தியா சிஐசிஎஸ்ஐ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டு கம்பெனி செக்ரட்டரிஸுக்கு 20-30th தான் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டு, இது வந்து கம்பெனி செக்ரட்டரி எக்ஸாமு, கிராஜுவேஷன் முடிச்சிருக்கப்புறம் 2.5 வருஷம்,
அல்லது வந்து 3 இயர்ஸ் வந்து 12th முடிச்சதுக்கப்புறம் 3.5 இயர்ஸ் ரிட்டன் எக்ஸாம் எழுதுனீங்கன்னா நீங்கள் வந்து இந்த கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ணலாம். அப்புறம் ICAR இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் எக்ஸாம் ஒன்று இருக்குது, அதையும் நீங்கள் வந்து அக்ரிகல்ச்சர் பேஸ்டு டிகிரி படிக்கணும்னா பண்ணிக்கலாம். லாஸ்ட் 33rd வந்து பார்த்தீங்கன்னா ஜிப்மர் ரொம்ப பாப்புலரான கோர்ஸ் ஃபார் எம்பிஏ, ஜவஹர்லால் இன்ஸ்டியூட் ஆஃப் போஸ்ட் கிராஜுவேட் மெடிக்கல் எஜுகேஷன் ரிசர்ச்ங்கிறது அப்ரிவேஷன் ஆஃப் ஜிப்மர், அவங்க கண்டக்ட் பண்ணக்கூடிய எக்ஸாம்ஸ் வந்து எம்பிபிஎஸ் கோர்ஸ்க்காக எழுதுனீங்கன்னா நீங்கள் பாண்டிச்சேரி ஜிப்மர் காலேஜில் வந்து யூனிவர்சிட்டியில் வந்து நீங்கள் இன்ஸ்டியூட்டில் வந்து ஜாயின் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ டோட்டலாக 33 என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அண்ட் எக்ஸாமினேஷன்ஸ் வந்து ஆல் ஓவர் இந்தியாவில் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க எவ்ரி இயர். ஸோ எந்த மாதிரியான கோர்ஸ் எல்லாத்துக்கும் நான் டோட்டலாக இதில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இந்த வீடியோ கொடுக்கறதுக்காக இந்த ஒரு இன்புட் கொடுத்தவங்களுக்கு வந்து நான் ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணுறேன். ஓகேவா? ரொம்ப கலெக்டிவாக ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இந்த ஒரு சம கொடுத்துருக்காங்க. யாருன்னா டெடிக்கேட்டட் டு நம்ம வந்து அவங்கள தேங்க் பண்ணிக்கலாம், ஜி சுரேஷ், பிஜி அசிஸ்டன்ட் கெமிஸ்ட்ரி அண்ட் கேரியர் கவுன்சிலர். ஸோ இவங்களுக்கு நம்ம கலெக்ட் பண்ணி கொடுத்தது, அவங்க நம்ம மெட்டீரியல் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம், அவங்களுக்காக நம்ம சேனல் சார்பில் நம்ம தேங்க் பண்ணிக்கிறோம். ஓகேவா? தேங்க்யூ வெரி மச், ஆல் தி வெரி பெஸ்ட். உங்களுக்கு எது சூட்டபிள் என்னென்னலாம் பாருங்கள், என்ட்ரன்ஸ்க்கு என்ன டைம் இருக்கக்கூடியதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இல்லை அப்படின்னா டைரெக்டாக நம்ம இப்போ தமிழ்நாட்டில் ஜாயின் பண்ணணுன்னா நீங்கள் தமிழ்நாட்டில் டைரெக்டாக காலேஜில் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். சில யூனிவர்சிட்டிஸ் வந்து யூஜி அண்ட் பிஜி கோர்சஸ் கூட வந்து செப்பரேட்டாக என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க, அதை நீங்கள் எழுதி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கக்கூடிய என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கண்டிப்பாக நீங்கள் 12th ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க, உங்கள் பேரண்ட்ஸை டிஸ்கஸ் பண்ணுங்கள், எது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இந்தியா லெவலில் எங்கே வேணால் ஜாயின் பண்ணலாங்கிற மாதிரி ஆம்பிஷனோட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து இது ரொம்ப ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஆல் தி வெரி பெஸ்ட், தேங்க்யூ வெரி மச்.